வணக்கம். ஊரும் பேரும் தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது பர்கூர் ஒன்றியத்தில் உள்ள ஆம்பள்ளி. இந்த ஆம்பள்ளிக்கு என்று ஒரு சிறப்பிடம் உண்டு. அதாவது ஆள பிறந்த ஒருவன் முற்றும் துறைந்து முனிவரானதால் அவன் பெயரில் அங்கே பள்ளி கட்டி அந்த பள்ளியின் பெயராலே இன்று அது ஆம்பள்ளி என அழைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதுதான் உண்மை. முதலில் அந்த முனிவரை பற்றி தெரிந்து கொள்வோம். பார்சுவநாதர், இவர் சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கர் ஆவார். இவர் கிமு 1877 முதல் 777 வரை வாழ்ந்த பெரியவர். இவர் காசி நாட்டு அரசன் அஸ்வசேனா ராணிவர்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். அரசனும் அரசியும் இவரை செல்லமாக வளர்த்தனர். ஒரு அரசனின் மகனுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குமோ அத்தனையும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவர் மனம் அதில் இருக்கவில்லை. அவரது 30வது வயதில் முற்றும் துறந்து அவர் முனிவரானார். தொடர்ந்து 84 நாட்கள் கடும் தவம் செய்து ஞானம் பெற்றார். அப்படிப்பட்ட மகான் பெயரிலே இந்த ஊரில் ஒரு சமணப்பள்ளியை கட்டினார்கள். அது ஆழ்வான் பள்ளி. இந்த சமணப்பள்ளியானது சோழ அரசன் 3ஆம் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்டது. அவனுடைய 7வது ஆட்சியாண்டு கல்வெட்டில் இந்த சமணப்பள்ளிக்கு தானம் கொடுத்ததை பற்றிய செய்தி அந்த ஊரின் மேற்கு பக்கத்தில் உள்ள 3 கற்பாறைகளில் ஒன்றில் காணப்படுகிறது. கிபி 1223 வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டில் இந்த ஊரை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆழ்வான்பள்ளி என குறிப்பிடப்படுகிறது. இந்த கல்வெட்டு தமிழக தொல்லியல் துறை புத்தகத்தில் வெளிவந்துள்ளது. இங்கே சிவப்பு கோடிட்ட இடத்தில் ஆழ்வான் பள்ளியிர், இதுதான் ஆழ்வான் பள்ளி என்ற ஊரை குறிக்கிறது. இது அந்த கல்வெட்டு. அந்த ஆழ்வான் பள்ளியே இப்பொழுது ஆம்பள்ளி என அழைக்கப்படுகிறது. ஆம், இது 798 ஆண்டுகள் பழமையானது மட்டுமல்ல, சோழர் காலத்திய ஊர் என்பதில் பெருமை. அந்த பாறையின் பின்பக்கம் உள்ள மற்றொரு பாறையில் பார்சுவநாதரின் புடைப்புச் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் இப்பகுதியில் சமண சமயம் இருந்ததற்கான ஆதாரமாக நாம் கொள்ள வேண்டும். சமண முனிவர்கள் வாழ்ந்த இடங்கள் பள்ளிகள் என அழைக்கப்பட்டன. தென்னிந்தியாவில் நிறைய பள்ளிகள் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்கப்பட்ட பள்ளிகள் காலப்போக்கில் ஊரின் பொதுக்கூறாகவே மாறிப்போனது. அதற்கான ஆதாரமாகவும் இந்த கல்வெட்டை நாம் கொள்ளலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பர்கூர் ஒன்றியத்தில் ஆம்பள்ளி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கல்வெட்டை, இந்த கல்வெட்டின் சிறப்பை பற்றி நம்முடைய அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது படித்து விளக்கத்தை வழங்குவார்கள். இந்த கல்வெட்டானது மிக முக்கியமான கல்வெட்டு. ஏனென்றால் இது வந்து ஒரு சமண மதம் சம்பந்தமான கல்வெட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக குறைந்த இடத்திலேயே சமண சமயம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த ஆம்பள்ளி இருக்கிறது. ராஜராஜ சோழன் வந்து பல மதங்களையும் ஒன்றாக மதித்தான் என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோமோ, அதுபோல இந்த விடுகாத அழகிய பெருமாளும் தன்னுடைய பெயரால் ஒரு சமண பள்ளியை தோற்றுவித்திருக்கிறார். அதற்கு தானங்களையும் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. தீர்த்தங்கரருடைய அந்த உருவம் பொதித்த இந்த பாறையை கண்டு நாம வந்து இன்றைக்கு ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பார்சுவநாதர் என்று சொல்லப்படுகிற தீர்த்தங்கரர், இந்த தீர்த்தங்கரருடைய உருவத்திலே மேலே வந்து பாத்தீங்கன்னா முக்குடை இருக்கின்றது. 5 தலை நாகம் இவருடைய தலைக்கு மேலே அணி செய்து கொண்டு இருக்கிறது. இதை போல ஒரு தீர்த்தங்கரருடைய உருவம் கல்லில் பொறிக்கப்பட்டவரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே காண கிடைப்பது அரிது. ஓசூர் பகுதியிலே ஒரு பாறையிலே இதே போல தீர்த்தங்கரர் இருப்பதாக சொன்னார்கள். அப்படி பார்த்தால் இந்த தீர்த்தங்கரருடைய உருவம் இது 2வது உருவமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமக்கு காண கிடைக்கின்றது. என்ன நண்பர்களே, இன்று 798 வருடம் பழமையான சோழர் காலத்திய ஊர் ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.